எல்லோருக்கும் வணக்கம். கற்பூரவள்ளி செடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். சளி காய்ச்சலுக்கு அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி, நிறைய பேர் வீட்டில் வளர்த்துட்டும் வருவீங்க. இப்போது இந்த பதிவில் கற்பூரவள்ளி செடியை பண வரவுக்காக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டு நுழைவாயிலில் இந்த கற்பூரவள்ளி செடியை வைத்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி வச்சு வளர்த்தோம் அப்படின்னா தீய சக்திகள், கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள், பில்லி சூன்யம் இது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டில் இந்த கற்பூரவள்ளி செடியை வைத்து வளர்த்துட்டு அதிலிருந்து ஒரே ஒரு கிளையை மட்டும் ஒரு சின்ன கிளையாக எடுத்து அதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணீர் ஊற்றி அதில் வந்து இந்த கற்பூரவள்ளி கிளையை சின்ன கிளையை எடுத்திங்கன்னா போதும், அந்த கிளையை நீங்கள் வச்சுருங்க. இதை வந்து உங்களுடைய ஹாலில் முன்னாடி வாசம் படுற மாதிரி வைங்க. இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து வெளியே வரும். அப்படி வெளியே வர வாசனையினால் நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல், ஒரு காற்று கிடைக்கிறதுக்கு இது வழிவகுத்து தரும். அது மட்டும் இல்லாமல் பண வரவுக்கு இந்த ஒரு முறை, இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதிக அளவில் கடன் பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க, அது மட்டும் இல்லாமல் பலவிதமான நோய்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அனுபவிச்சிட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு முறையை பின்பற்றினீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுகளில் ஒரு தொட்டிகளில் கற்பூரவள்ளி செடியை நுழைவாயிலே வச்சு வளர்த்துட்டு வாங்க. அப்படி வச்சு வளர்த்துட்டு வரதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த கற்பூரவள்ளி செடி எவ்வளவு செழிப்பாக வளருதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அது போலவே தினமும் எழுந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவில் இந்த கற்பூரவள்ளி செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சளி தொல்லை, காய்ச்சல் தொல்லை போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தி நீங்கள் பயனும் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதில் சந்திப்போம்.